அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு நாலு ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன் முன்னாடி. இப்போது நேற்றுக்கு வீடியோவில் டாடா மோட்டார்ஸ், எல்என்டி, எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், எம்சிஎக்ஸ், அமிர்தாஞ்சன் இந்த அஞ்சு கம்பெனி கொடுத்துருந்தேன். ஸோ அதனுடைய பிரேக் அவுட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதையும் நீங்கள் வந்து மண்டே வாட்ச் பண்ணுங்கள். அதை தவிர இப்போ ஒரு மூணு ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மூணு ஸ்டாக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது அந்தந்த செக்டார் ஏறும் போது மட்டும் இந்த ஸ்டாக்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து அந்த செக்டார் ஏறிச்சுனா தான் இந்த ஸ்டாக்ஸும் ஏறுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இப்போது இன்றைக்கி மூணு ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ் ஒரு மூணு ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து கவனம் செலுத்தலாம். அதை தவிர நிஃப்டி பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பார்த்துருவோம். எப்படி மண்டே எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டு, அதாவது ஏற்ற இருக்குமா இறக்க இருக்குமா அப்படின்றதே தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இப்போது வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ யாருக்காவது அப்ஸ்டாக்ஸில் டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐடிபிஐ பேங்கை டே டைம் ஃப்ரேமில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டார் பேங்க் தான். ஸோ இப்போ இதில் வந்து என்ன எனக்கு என்ன பார்க்குறேன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு ஏற்றம், அப்புறம் திருப்பி ஒரு இறக்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திருப்பி ஒரு ஏற்றம். ஸோ திருப்பி ஏறுறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்துருக்கு, இங்கேருந்து புல் பேக் ஆகிருக்கு பாருங்கள், இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்தனால நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ், அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில். இப்போ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது ஒரு புல்லிஷ் ஹராமின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவாக டே பை டே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்குள்ளார உங்களுக்கு 63 ரூபா தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்காக நான் சொல்லிட்டுருக்கேன், நான் வந்து இதுக்கு இன்ட்ராடேக்கு சொல்லலை, ஸ்விங் ட்ரேடிங்காக சொல்லிட்டுருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க 50 ரூபாயில். ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து 63 ரூபாயாக வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து இந்த விக்கை வந்து நான் கணக்கு பண்ணுறது நம்மளுக்கு எனக்கு தெரியாது. விக்கை வந்து நான் கணக்கு பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து நான் ரெசிஸ்டண்ட்டாக கணக்கு எடுத்துப்போம். ஏன்னா ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. திருப்பி இந்த விக்கு வரைக்கும் போகுமான்றதுலாம் டவுட்டு தான், அதனால சொல்கிறேன். ஸோ 63 ரூபா உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐடிபிஐ பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம செக்டர் இது பார்த்தீங்கன்னா பூனே வாரா ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வெட்னஸ்டே. ஸோ பார்த்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லலாம் இது கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, பிரேக் அவுட் நடந்து அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் முன்னாடியே பிரேக் அவுட்டை பார்க்கல, நான் இப்போ தான் பார்த்தேன், அதனால எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து பாதி இடத்த விட்டுட்டோம், அதாவது இந்த கேப்பை வந்து ஆல்ரெடி அது ஏறிடுச்சு. திருப்பி வந்து கொஞ்சம் இன்னும் ஏற்றம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்றது எனக்கு தென்படுது. பார்த்தீங்கன்னா 195 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா 190 ரூபாயில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 195 ரூபா. ஸோ 190 ரூபாயில் கூட நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இப்போ 178 ரூபா 90 பைசாவில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ டே பை டே இன்க்ரீஸ் ஆகி ஒன் வீக்குள்ளார உங்களுக்கு வந்து இங்கே தோடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பூனாவாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து மும்பை பேஸ்ட் கம்பெனி. இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்குது. ஸோ ஆதார் புனவாலா தான் இதனுடைய சேர்மன் சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த வேக்சின் இல்லையா, அந்த கம்பெனி இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி, இவங்க தான் வந்து லைசன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கார்பரேஷன் புனவாலா தான், ஸோ ஆதார் புனவாலா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் கொடுத்துட்ருக்கோம்லே, அது அந்த கம்பெனி தான் இது. ஸோ என்னடா புதுசாக இருக்குது பூனாவாலா அப்படின்றது யாரும் பாதி பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சவுத் இந்தியாவில். ஸோ இருந்தாலும் இதை ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டே டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனி.
யாருக்கும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. டாடா குரூப் ஆஃப் கம்பெனி, தாஜ் இருக்குல்ல அது மாதிரி, இது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, லெமன் ட்ரீ, தாஜ் இவங்கெல்லாம் வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. நல்லா கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு பிரேக் அவுட்டு? இந்த பிரேக் அவுட்டு தான் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் சொல்லலாம். இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து தைரியமாக வந்து பை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக தெரியறதுனால நான் இந்த ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 215 ரூபாயில் இருக்குது. இப்போ இங்கே இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் மேலேயும் வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலேயும் நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது 234 ரூபா டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு ஸ்விங் எடுக்கலாம், ஒரு 10 நாள் கூட இல்லை 5 நாளுக்குள்ளே கூட உங்களுக்கு 234 ரூபா தொட்டுரும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 201 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய பாட்டத்தில் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தாச்சு, அப்புறமா ஐடிபிஐ பேங்க் பார்த்தாச்சு, பூனாவாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி மண்டே எப்படி இருக்குது அப்படின்றது, இது என்னுடைய சஜஷன், பார்த்து போய் எப்படி இருக்குது என்னுடைய வியூவில் வந்து நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள் நிஃப்டி வந்து நல்ல ஃபால் இருக்குது, தொடர்ந்து ஃபால் இருக்குது. இது கன்ஃபர்மேஷனும் ஆகிடுச்சு, அதாவது திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ட்ரெண்டை விட்டு வெளியே தான் இருக்குது இன்னும். எனக்கு வந்து நான் வந்து பை சிக்னல் எங்கே கொடுப்பேன்னா 18,045 மேலே இது இருந்துச்சுன்னா நான் வந்து பை போகலான்னு சொல்லுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இது செல் சிக்னல் தான் எனக்கு தென்படுது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான் இருக்குது, ஃபாலிங் வெஜ் சேனல் கூட சொல்லலாம், ஃபாலிங் சேனல் கூட சொல்லலாம். அதுலேருந்து வெளியே போயிருக்கு. பட் இது ஒரு கண் துடைப்பு, இந்த தீபாவளி முகூர்த்தம் இருக்கு இல்லையா அன்னைக்கு ட்ரேட் ஆன இது இந்த கேண்டிலு, அதனால் உங்களுக்கு சின்னதாக வால்யூம் கம்மியாக தெரியுது. பட் அப்படி வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருந்ததுன்னா இந்த ஃபால் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு கேண்டில வந்து நம்ம பிலீவ் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எங்கே பை பண்ணுவேன்னா 18,061 மேலே இந்த லைன் இருக்கு இல்லையா, க்ரீன் லைன் ப்ளஸ் எல்லோ லைன், 18,061 மேலே இருந்தால் நான் பை சிக்னல் போடுவேன், பை போவேன், ட்ரெண்டில் பை சொல்லுவேன், இல்லைனா வேண்டாம். ஸோ இந்த ட்ரெண்டை கண்டிப்பாக உடைச்சிரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. உடைச்சிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 17,603 வரைக்கும் வருது. ஸோ அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக 17,311. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் தொட்டுடும், மேபி வித்தின் எ வீக் ஆர் கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே இந்த இடத்த தொட்டுடும். இன்னொரு 800 பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது. இந்த இடம் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 17,307 வரைக்கும் வரத்துக்கு கன்ஃபார்மாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய வியூவு. ஸோ உங்களோட சஜஷனை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் கமெண்டில். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான், அந்த தீபாவளி முகூர்த்த அன்னைக்கு ட்ரேட் ஆனதுனால இது வந்து சின்ன கேண்டிலாக பதிவாயிருக்கு டே டைம் ஃப்ரேமில். இதுவும் வந்து வீக்னஸான ஒரு கேண்டில் தான். இந்த மாதிரி வீக்னஸ் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காட்டி கொடுக்குது, இது கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏறி இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்து ஏறி இருக்கு. ஸோ அடுத்து இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள், டைரெக்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 38,336. மேபி வித்தின் எ டேலேயே கூட இங்கே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அமெரிக்கன் இஷ்யூஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது தவிர அதை மட்டும் காரணம் சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் கேண்டில்ஸ் எல்லாமே வீக்னஸ், இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா வீக்னஸாகவே தெரியுது. ஸோ இன்னும் பல காரணங்கள் கூட வரலாம். நிறைய எனர்ஜி, இந்த கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொன்றா வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. இப்போது சைனா ப்ளஸ் தைவானுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு காரணம், வேர்ல்டு ரிலேட்டட் வேர்ல்டு மார்க்கெட்டையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ ஏறுனா நல்ல விஷயம்தான், சந்தோஷம். பட்டு இங்கே கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இறங்கக்கூடிய நிலைமையில காட்டி கொடுக்குது. ஸோ 38,379 அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ
மண்டே பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்து நல்ல தகவல்.